ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 விஸ்டாஸ் புக்ல இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் ஆன ஜேர்னி டு எண்ட் ஆஃப் த எர்த் ஸ்டோரி தான் பார்க்க போறோம், விச் வாஸ் ரிட்டன் பை டிஷானி தோஷி. இதோடைய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி சாரி, இந்த ஜேர்னி டு த எண்ட் ஆஃப் த எர்த்தோடைய ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, என்னால வீடியோ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் ரீசன்ஸ். பட் இதுக்கப்புறம் தொடர்ந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன்ஸ், இங்கிலீஷ் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். எனக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு. சரி வாங்க, இப்ப நம்ம த ஜர்னி டு த எண்ட் ஆஃப் த எர்த்தோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தறலாம். நம்ம ஆத்தர் வந்து ஒரு டிராவலர், அவங்க வந்து இந்த உலகத்தோடைய ரொம்ப கோல்டஸ்ட், விண்டியஸ்ட், ட்ரையஸ்ட் காண்டினென்ட் பத்தி தான் பேசுறாங்க, அண்டார்டிகா காண்டினென்ட். நம்ம ரைட்டர் டிஷானி டோஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தோடைய பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த அண்டார்டிகா காண்டினென்ட்க்கு எல்லாரும் போகணும் அப்படின்றது மட்டும் சொல்றாங்க. அங்கதான் இந்த உலகத்தை பத்தியான நிறைய உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு டிராவல் மாதிரி போகிறாங்க, அங்க நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் நமக்கு சொல்றாங்க, அதுதான் இந்த ஸ்டோரியோடைய கான்செப்டே. சரி வாங்க, அப்படியே இந்த டிராவலை ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம ரைட்டர் பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். த ஜேர்னி டு தி எண்ட் ஆஃப் த எர்த் வாஸ் ரிட்டன் பை டிஷானி டோஷி. She was born in 9th December 1975 in Madras. இவங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து 46 ஆகுது. இவங்க ரைட்டர் மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், டான்சர் அண்ட் போயட்டும் கூட. பேசிக்காவே இவங்களுக்கு டிராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிகா, அதாவது இந்த ஜேர்னி டு எண்ட் ஆஃப் த எர்த் இந்த போனாங்க இல்லையா, இதுதான் அவங்களுடைய மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி அப்படின்றத சொல்றாங்க. சரி வாங்க, இந்த ஸ்டோரியை அப்படியே ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஜியாஃப் க்ரீனை பத்தி தான் சொல்றாங்க. அவர் ஒரு கெனடியன், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த ப்ரோக்ராமுடைய மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டார்டிகா அந்த மாதிரி ஐஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு கூட்டு போயிட்டு அங்க வந்து அவங்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்றது. ஏன்னா இந்த குளோபல் வார்மிங், இந்த ஓசோன் ஓட்ட உழுது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நிறைய சொல்லுவோம், ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்ணால இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது இதோடைய மேஜர் மோட்டிவே. சோ இந்த ஜியாஃப் கிரீன் வந்து என்ன பண்ணுவன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலாப்சிங் ஆஃப் ஐஸ் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்ணால பாக்குறதால இந்த மாதிரி ஃபர்தரா ஃபியூச்சர்ல பண்ண மாட்டாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் உடைய ப்ரோக்ராமுடைய மோட்டிவே. சரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அண்டார்டிகா என்னன்றதை பார்த்துடலாம். நமக்கு வந்து நம்ம வேர்ல்டுல 7 காண்டினென்ட் இருக்கு. சோ அண்டார்டிகா அதுல ஒண்ணு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட், ட்ரையஸ்ட் அண்ட் விண்டியஸ்ட் காண்டினென்ட் அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் அண்டார்டிகால வந்து ஐஸ் உருகுச்சுன்னா வந்து இங்க எல்லாம் ப்ராப்ளம் நிறைய வருது அப்படின்றதா சொல்லுவாங்க இல்லையா. சோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் உருவாக்குது, எவ்வளவு பெரிய பிக் கான்சிக்வன்சஸ் வந்து அது வந்து ட்ரீட் பண்ணுது அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ நம்ம ஆத்தருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குது அண்டார்டிகாவை போய் பாக்குறதுக்கு. இந்த ஸ்டோரி த ஜேர்னி டு த எண்ட் ஆஃப் த எர்த் வந்து நரேட் பண்ண போறது நம்ம ஆத்தர் தான். இந்த ஸ்டோரியோட பிகினிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய போட் அகாடமிக் ஷோகாஸ்கி அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்ல தான் வந்து நம்ம ரைட்டர் போக போறாங்க. சோ அகாடமிக் ஷோகாஸ்கி அப்படின்ற ஒரு போட்ல தான் வந்து போக போறாங்க. இது ரஷ்யால ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. சோ அதுல அலாங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரைட்டரும் போக போறாங்க. இவங்களோட ஜேர்னி வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சாரி மெட்ராஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 டைம் ஜோன்ஸ், 6 செக் பாயிண்ட்ஸ், 3 ஓஷன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி போகணும். அது மட்டும் இல்லாமல் மெனி ஈகோஸ்பேஸ் எல்லாத்தையும் தாண்டி போனால் மட்டும்தான் இவங்களோட டெஸ்டினேஷனான அண்டார்டிகா காண்டினென்ட்க்கு போய் சேர முடியும். நம்ம ரைட்டர் அங்கே போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 hours ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போன உடனே அந்த அண்டார்டிகா காண்டினென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஐசோலேட்டடாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விதமாக பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா இந்த அண்டார்டிகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக் டைம்ல வந்து இந்தியாவுடைய ஒரு பார்ட்டா இருந்தது ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 650 million years முன்னாடி இந்த அண்டார்டிகா வந்து பாத்தீங்கன்னா காண்ட்வானான்ற ஒரு சூப்பர் காண்டினென்டோடைய ஒரு பார்ட்டா தான் இருந்தது. அந்த டைம்ல அந்த இடத்துல ஹியூமன்ஸே கிடையாது, வெறும் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா மட்டும் தான் இருந்தது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதற்கப்புறம் ஒரு 500 million years அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் மாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி கிட்டத்தட்ட இந்த டைனோசர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் உருவாச்சு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆயிட்டு ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா இந்த மாதிரி கண்ட்ரீஸா மாற முடியும் சொல்றாங்க. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவால் மூழ்கப்பட்டு ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. ஆனால் கண்டிப்பாக
அங்கே வந்து ஹியூமன்ஸால் வாழ முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 இயர்ஸ் பிஃபோர் தான் வந்து ஏர்த்தில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் வந்து இந்த ஏர்த்தோடைய அட்மாஸ்பியர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வஸ்ட் ஆகிட்டாங்க. அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, சிட்டிஸ் உருவாக்குறேன், மெகா சிட்டிஸ் உருவாக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பாப்புலேஷன்ஸ் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங், பொல்யூஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மனிதர்களால் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய லிட்டில் ரிசோர்ஸஸை வந்து இந்த மனிதர்கள் வந்து பாப்புலேஷன்ஸ் அதிகமாகறதால இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு வந்து இது எல்லாத்தையுமே இந்த வேர்ல்டை வந்து ஒஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த உலகத்தோடைய அழிவுக்கு தான் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத நினைக்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீசஸ், குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோடைய அழிவை நோக்கி தான் கொண்டு போகுது அப்படின்றத நம்ம ரைட்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நரேட்டருக்கு அவங்க மைண்டில் நிறைய அன்ஆன்சர்ஸ் குவெஷன்ஸ்லாம் ரைஸ் ஆகுது. இந்த உலகத்தோடைய முடிவு, அதாவது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வெஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஐஸ்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் எல்லாமே உருகுச்சுன்னா ஓஷன்ஸில் தான் போகும். ஓஷன்ஸ் வந்து நிறையா வந்து தண்ணி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், சிட்டிஸ்குள்ளே அதாவது இந்த உலகத்துக்குள்ளெல்லாம் வந்துடும். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த உலகம் வந்து, அதாவது இந்த ஏர்த் வந்து பார்த்திங்கன்னா 71% ஆஃப் வாட்டரால் மூழ்கிருக்கு, மீதி இருக்க 29% மட்டும்தான் லேண்ட். ஸோ இந்த மாதிரி ஐஸ் எல்லாமே உருகி தண்ணியாக மாறிச்சுன்னா இந்த உலகமே வந்து மூழ்கி போயிடும். இது எல்லாமே இந்த உலகத்தோட அழிவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிகாவுடைய கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட இந்த என்விரான்மெண்ட்டை வந்து பெருசாக பாதிக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த ஓசோன் லேயர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நடக்கிறது எல்லாமே பெருசாக வந்து பாதிப்படையும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் யாரும் சொல்கிறாங்கன்னா நம்ம மனிதர்களாகிய நம்ம தான் நம்ம சேர்ந்து இந்த பொல்யூஷன், தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் உருவாக்கி இந்த உலகத்தையே அழிவு பாதிக்க கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ரைட்டருக்கு வந்து இந்த அண்டார்டிகா போன எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களால மறக்கவே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே போயிருக்கக்கூடிய போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக இருந்திருக்கும் அப்படின்றதையும் அவங்க நினைக்கிறாங்க. என்னதான் அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம திஷானி டோஷி, அதாவது நம்ம ரைட்டர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் அவங்களுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன் வந்து அன்ஆன்சர்டா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பட் அந்த க்வெஸ்சன் எதையுமே அவங்க திங்க் பண்ணாம அவங்க வந்து ஆப்டிமிஸ்டிக்கா த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் ஐடியாலிசம் அண்ட் டு சேவ் த வேர்ல்ட் அப்படின்றத நினைக்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கவங்க ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு என்னன்னா நடக்க போற ஒரு விஷயம் அது நல்லதா தான் நடக்கும் நினைச்சு நம்புறது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை எப்படி காப்பாற்றலான்ற ஒரு எண்ணத்தோட தான் வளருவாங்க, அதை மாதிரி தான் செயல்படுவாங்க அப்படின்றத அவங்க நம்புறாங்க அப்படின்றதோட இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்டோரி மூலமா நமக்கு ஒரு சூப்பர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க நம்ம ரைட்டர். கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட் உடைய எல்லா லெசன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. லைன் பை லைன் எக்ஸ்பிளேஷன்ஸும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.